கௌதம் மேனன் இயக்கத்தில் 2010 ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா. சிம்பு த்ரிஷா நடிப்பில் வெளிவந்த அந்த திரைப்படம் இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்டது. முழுக்க முழுக்க காதல் ரொமான்ஸ் கலந்து வெளிவந்த அந்த திரைப்படத்தில் த்ரிஷா சிம்பு இருவரும் கார்த்திக் ஜெசி என்ற கதாபாத்திரமாகவே மாறி அசத்தி இருப்பார்கள். இப்போது வரை அந்த கேரக்டர்களை ரசிகர்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இளைஞர்களின் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படம் தான் அது. அந்த திரைப்படம் தான் தற்போது மீண்டும் உருவாக இருக்கிறதா. வெந்து தணிந்தது காடு வெற்றிக்கு பிறகு அதன் 2ஆம் பாகம் தான் உருவாகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் விதமாக விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் பாகம் 2 ஆரம்பிக்கப்பட இருக்கிறதா. இதை சிம்புவின் ரசிகர்கள் நிச்சயம் எதிர்பார்த்தே இருக்க மாட்டார்கள். தற்போது கௌதம் மேனன் இந்த பட வேலைகளை ஆரம்பிப்பதில் பிஸியாக இருக்கிறாராம். சிம்புவின் நடிப்பில் வெளியாக இருக்கும் 10 தள திரைப்படத்தின் ரிலீஸ் சில காரணங்களால் தள்ளி போய் வருகிறது. அந்த இடைவெளியில் கௌதம் மேனன் சிம்புவை வைத்து விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் பாகம் 2 எடுக்க இருக்கிறாராம். இதற்காக த்ரிஷாவிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறதா. கூடிய விரைவில் இந்த படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் குந்தவையாக நம் மனதை கொள்ளையடித்த த்ரிஷா மீண்டும் ஜெசி வர இருக்கிறார். ஆனால் இந்த திரைப்படத்தின் தொடர்ச்சியாகத்தான் கார்த்திக் டயல் செய்த என் என்கிற குறும்படத்தை கௌதம் மேனன் சிம்பு த்ரிஷாவை வைத்து இயக்கியிருந்தார். அந்த குறுந்திரைப்படமோ படு சொதப்பலாக இருந்தது. அதனால் இந்த பாகம் 2 ஒர்க் அவுட் ஆகுமா என்று குழப்பத்தில் இருக்கிறார்களாம் வீட்டு வீரசியர்கள்.